ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு பைக் எப்படி உருவாக்குறது பார்க்கலாம். நல்லா சூப்பராக டிசைன் பண்ணுறது பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு சீட்டா எடுத்துக்கினேன். இந்த சீட்டாவை ட்ரா பண்ணிட்டு அதை அப்படியே பைக்காக மாற்ற போகிறேன். பெரிய பெரிய கம்பெனி கூட அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம நேச்சர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. எல்லா டிசைனும் நம்ம நேச்சர்லேயே இருக்கும். நீங்கள் ட்ரா பண்ணுறது வந்து ஸ்ட்ரேட் வச்சு ட்ரா பண்ணுங்கள், உங்களுக்கு தப்பு வராது. ஷேப்ஸ் ஃபஸ்ட்டு ஷேப் வச்சு ஒரு ஃபார்ம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ நீங்களும் ஒரு கிரியேச்சர் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா நேச்சர்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே இயற்கை நேச்சர்லேயே கிடைக்கும். இயற்கை மிஞ்சது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம இயற்கை தான் உண்மையான ஆர்ட், அழகான ஆர்ட். அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கும். இப்போ ஃபார்ம் போட்டதுக்கு மேலே இப்போ ஸ்கெட்சி ஃபினிஷிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஷேப் வச்சு ஒரு ஃபார்ம் போட்டேன், இப்போ ஃபினிஷிங் பண்ணேன். இப்போ வந்து நம்ம ஒரு மாடலுக்கு ஒரு பைக் வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு பைக், நல்லா இருக்க பைக்கோ இல்லை மொத்தியான பைக்கோ, ஏதோ ஒரு பைக் எடுத்துக்கலாம். இதோ அந்த பைக் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எது ட்ரா பண்ணாலும் ஷேப்ஸ் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பு வராது. கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான்.
நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா கலரிங் எதுவுமே முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கெட்சு இதில் ட்ரா பண்ணுற ஸ்கெட்சு மட்டும்தான் ரொம்ப முக்கியம். மிஸ்டேக் வருதுன்னு கவலைப்படாதீங்க, எல்லாத்துலேயும் மிஸ்டேக் வரதான் செய்யும். ஒரு சிம்பிளாக ஒரு பைக் ஃபார்ம் போட்டுங்க. நம்ம இது இப்போ நம்ம க்ரியேட் பண்ணல, இது இப்படி ஒரு பைக் ஃபார்ம் போட்டுன்னு நம்ம இந்த சீட்டாவோட கம்போஸ் பண்ணலாம். இப்போ ஒன்று பண்ண போகிறீங்கன்னா அது ரொம்ப முக்கியம் தானே. ரெண்டு டயரும் சேமாக இருக்கும், மேலே ஒரு கூடு கீழே ஒரு கூடு போட்டுங்க, சேமாக இருக்கும். ஹெட் லைட்டும் சேமாக வரணும், மேலே ஒரு கூடு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். Mm-hmm.
கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புது பைக்கை ரொம்ப அழகாக வேணும்னா நம்ம இந்த ஒரு மூணு ஸ்கெட்சு போடணும் ஃப்ரெண்ட்ஸ், மூணு நாலு ஸ்கெட்சு போடணும், அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ஷனாக கிடைக்கும். இது எனக்கு சுமாராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னொரு ரெண்டு ஸ்கெட்சு போகிற பாருங்க.
நீங்கள் இதுமாரி ஒரு மூணு நாள் ஸ்கெட்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். எனக்கு இந்த டிசைனும் பிடிச்சதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஒரு ரியல் பைக்காக பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வேற ஒன்று கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சீட்டா தான் ஒரு மூணு நாலு வட்டியாச்சும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அதுவும் நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒன்றா ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கேப் விட மாட்டேன் பைக் பண்ணுறது கிடையாது இல்லை. இது இந்த ஃபார்ம் கொஞ்சம் நல்லா இருக்குது, இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். சீட்டா வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன், பார்த்துங்க இது வேறு பொசிஷன். இது நல்லா வரும்னு நினைக்கிறேன்.
அந்த பைக்கில் டயரு இன்ஜினும் கீழே சேமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, டயரு கீழே இன்ஜின் வந்துச்சு, தப்பு பண்ணிட்டேன். பட் ஓகே, ஆனால் டிசைன் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாடி ஓகேவா? வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு, நான் ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது, இல்லைன்னா ஒன்றும் ஸ்கெட்ச் கூட போட்டுருக்கலாம். பட்டு ஸ்கெட்ச் இன்னும் நல்லா வரும்.
நம்ம இது மாதிரி சிம்பிளாக ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவுலாம் எடுத்து பக்காவாக பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா ஒரு ரஃப் ஸ்கெட்சி, அதுக்கப்புறம் அளவுலாம் எடுத்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இது வந்து டிசைன்காக.